like Jesus, oh God. Deva na nedi naal visheshithavan. Raja na nadi dinam yosepavan. Deva na nedi naal visheshithavan. Raja na nadi dinam yosepavan. இதினா நிரின்னோடு வருவதினா இதினா இது எதினா நிரின்னோடு வருவதினா என்னது பாடலாமா நல்ல கை தட்டி பாடுங்க பார்க்கலாம் Praise the Lord அப்பா நம்ம துதிக்கிறோம் போய் உயர்த்துகிறோம் ஆண்டவரே Hallelujah We magnify your name, O God. You play over and over again, Papa. Nothing else will ever. Deva na nidhi naal visheshithavan, Raja na nadi dinam yosipavan. Deva na nidhi naal visheshithavan, Raja na nadi dinam yosipavan. Yedinaal. இது ஏதினா நீ என்னோடு வருவதினா ஏதினா இது ஏதினா நீ என்னோடு வருவதினால் மறுபடியாக தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் ஏதினா இது ஏதினா நீ என்னோடு வருவதினா ஏதினா இது ஏதினா நீ என்னோடு வருவதினா மேகஸ்தம்பம் இருந்து எங்களை பாதுகாக்குதுப்பா பாதை காட்ட பகலெல்லாம் கூடவே செல்லுதப்பா அன்பான தேவன் எங்களோடு கூட வருவா அது போதும் எங்க வாழ்விலே Hallelujah இந்த வனாந்தரத்தின் பாதையில அப்பா நமக்கு மேகசமமாய் இருந்தாரே ஓ பாதை காட்டு வெளிச்சமாய் இருந்தாரே அவதாம கூடவே இருந்தாரே இருந்த உறவுகள்லாம் இருந்துச்சு போச்சு ஆனா அவர்தான் நமக்கு நிரந்தரமா இமட்டுமாய் கரம் பிடித்து நடத்தி இருக்கிறாரே Hallelujah மேகஸ்தம்பம் மேல் இருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுதே மேகஸ்தம்பம் ராஜா நானாதை தினம் யோசிப்பவன் தேவா நானே தினால் விசேஷித்தவன் ராஜா நானாதை தினம் யோசிப்பவன் ஏதினா இது ஏதினா நீ என்னோடு வருவதினா ஏதினா இது ஏதினா நீ என்னோடு வருவதினா தாகம் கொண்ட தேவச்சன வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சிந்ததப்பா இணைக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷத்தை நாங்கள் பார்ப்போய்யா ஹல்லேலூயா எங்கள் எங்களெல்லாம் உமக்கு முன்பதாக இருக்கிற ராஜா கர்த்தரை என் வலது பாரசத்தை வீற்றிருக்கிறார் அவர் எப்போதுமே எனக்கு முன்பதான வைத்திருக்கிறேன் நான் ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லப்பா ஹல்லேலூயா தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குதே ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுதே என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா சந்தோஷம் நான் காணுவேன் என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா சந்தோஷம் நான் காணுவேன் தேவா நானே தினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நானே தினால் விசேஷித்தவன்
ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இது ஏதினா நீ என்னோடு வருவதினால் ஏதினால் இது ஏதினா நீ என்னோடு வருவதினா வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் ஒரு பாசமுள்ள மரம் எங்களுக்கு உண்டு ராஜா. மாலாவின் நீரை தேனாய் மாற்றுகிற என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவசனமே, அசந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? உன் கசப்பான வாழ்க்கை நினைச்சு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? முந்தினதெல்லாம் சிந்திக்காதீங்க அம்மா. பழைய காதை யோசித்து யோசித்து உங்க உள்ளத்தை அப்படியே அழுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துடாதீங்க. நம் மாறாவிய மதுரமாய் மாற்றக்கூடிய ஒரு கல்வாரி நேச நம்மோடு கூட இருக்கிறார். ஆமே. ஓரபகதரா பிள்ளை நிரப்புங்கப்பா. வாழ்க்கையில கசப்புக்கள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புக்கள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னே சர் என்னோடு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னே சர் என்னோடு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினா, ஏதினால் இது ஏதினால் நீ என்னோடு வருவதினா. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினா என்னோடு வருவதினா, ஏதினால் இது ஏதினா நீ என்னோடு வருவதினா. ஹல்லேலூயா. எத்தனை கை வைத்து சொல்ல முடியும்? என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவே. எத்தனை அந்த நம்பிக்கை இருக்கு? ஏக்கங்கள்மா அப்பா நிச்சயமா நிறைவேற்றமா நம்புறவங்க, நான் வடிக்கிற கண்ணீர் அவனுடைய பாதத்துல ஊற்றுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் ஏதாச்சா கழிப்பாய் மாற்றுவா நம்புறவங்க, இரு கால உயர்த்தி பிடித்து சொல்லுங்க பார்க்கலாம். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவே. மீண்டொரு விசை கூட. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவே. ஆமென். விசுவாசம் அறிக்கை செய்யுங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவர் பரிசுத்தமான நாமத்தை நாம் உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோமாக. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்கு என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தின் உயர்த்தின மகிமைப்படுத்தும். எத்தனை பேர் கேட்கறீங்க? இந்த புதிய நாளிலும் இந்த எட்டாவது மாதத்துக்குள்ள அடியெடுத்து வைத்திருக்கிற அருமையான தேவச்சனமே, தேவ சமத்த தாகத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, இந்த எட்டாவது மாதத்துக்கு ஒரு புதிய கிருபையை கொடுங்கப்பா, ஒரு புதிய பலனை எங்களுக்கு கொடுங்கப்பா. கடந்த 7 மாதம் நடத்துனீங்க, இந்த கிருபை எங்களை சூழ்ந்து நடத்திட்டு அல்லவா. இந்த மாதத்துக்கு ஒரு கிருபை வேணும்ப்பா. நாங்கள் நடக்க முடியாது, உங்கள் கிருபை வேணும். எங்கள் குடும்பத்துக்கு உங்கள் கிருபை வேணும், எங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய கிருபை வேணும். அப்படி எங்கிறவங்க உங்கள் சமூகத்தை அப்படியே கைகள் உயர்த்தி உங்களுடைய கிருபையை தாங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா.
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் என்னது பாடலாமா ஹல்லேலூயா நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவனை ஆராதிப்போமாக நீங்க பாடும் போதே பாருங்களேன் ஒரு புதிய கிருபையை கர்த்தர் இன்றைக்கு அந்த காலை வேரத்துல நிறைவாய் உச்சுபாராக ஓ ஹல்லேலூயா எட்டாவது மாதத்துக்கு ஒரு கிருபை எங்களுக்கு வேணும் ராச்சா இமட்டுமாய் தாங்கி நடத்தின கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே உங்க கிருபை தான் எங்களை நடத்துகிறது ராச்சா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆரம்பம் மட்டுமானாலும் முடிவு சம்பளமாய் மாற்றுகிற தேவன் நம்மோடுக்குள் இருக்கிறார் குறைவில் நிறைவாய் மாற்றுவார் வறட்சியை செழிப்பாய் மாற்றுவார் எத்தனை நம்புறீங்க இந்த காலை வேலையில நம்ம ஆராதிக்கிற தேவன் வனாந்திரத்தை வயல்வெளியாகவும் அவாந்திர வெளியில் ஆறுகளை ஓட செய்கிற தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஹாலலிய வலிமையான தண்ணீர்களை நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஹாலேலூயா ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும் எங்கள் குறைவுகள் நிறைவாகட்டும் எங்கள் வாரச்சி செழிப்பாகட்டும் எங்கள் வாரச்சி செழிப்பாகட்டும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை நல்ல முழுவலத்தோடு புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தருவார் எத்தனை நம்புறீங்க காலலி வெக்கத்தினையா வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையான பலன் தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே கண்ணீருக்கு பதிலாக எனக்கு ஆனது கழிப்பை அப்பா தருவார் நம்புங்க அம்மா பதில் செய்கிற தெய்வம் நம்மோட கூட இருக்கிறார் ஆளல்லையே ஒடுக்கப்படவர்களுக்கு நீதி நியாயம் செய்கிற தெய்வம் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை தந்திருக்கிறாராமே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவன் ஆளல்லிய கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கழிப்பை தருகிற தேவன் ஆமென் விசுவாசித்து அறிக்கை செய்வோம் ஓ ஹல்லேலூயா நல்ல கை தட்டி பாடுங்க பார்க்கலாம் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா வெக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா ஆனந்த களிப்பை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா கைகளை உயர்த்தி கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆண்டவரே
இமைக்குரிய வாழ்வுக்கு அநேக சபைகளை சந்திக்கும்படியாக நாம் கடந்து வருகிறோம் ஆண்டவரே இந்த சபைகளை சந்தித்திட இந்த உலகத்தில் செயமெடுக்க உறவுகள் சீர்பொருந்த குடும்பம் சமாதானத்தால் நிரப்பப்பட உம்முடைய கிருபையை ஊற்றுங்கப்பா உம்முடைய கிருபையை தாங்கப்பா எங்கள் வாழ்நாளெல்லாம் களிக்கூர்ந்து மகிழ்வடிக்கு உம்முடைய கிருபையை ஆண்டவரே எங்கள் மேல ஊற்றுங்க ஆமென் கேட்கலாமா ஆவில் இறைந்து சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் பொருந்த குடும்ப உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா 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 புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் இந்த ஆண்டு உயர்த்தல வாடி முழங்கால் நின்று ஆண்டு வர்ஷிப் பண்ணுங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா கர்த்தர் தம்மை துதி மத்தியில் உலாவி வருவாராக நீங்க ஆராதிக்கும் போதே கட்டுகள்லாம் அவிழ்க்கப்பட்டு ராஜா ஆண்டவர் எங்க பிள்ளைங்க துதிக்கும் போதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா ஹல்லேலூயா துதிக்க 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 ஆண்டவரே உடைய மகிமையின் பிரசனம் உங்க பிள்ளைகளுடைய உள்ளங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே உங்களுடைய உள்ளங்களை நிரப்பும்படி நாங்க செபிக்கிற ராஜா ஹல்லேலூயா முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பல சிங்காரமாக்கிவிட்டே புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பல சிங்காரமாக்கிவிட்டே அதற்கு நன்றி உமக்கு நன்றி புது மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் இம்பிரத்தோடு கூட அறுக்க செஞ்சீங்களப்பா ஏன் என்று எங்க கதங்கள் எல்லாம் கொடுக்கும் கதங்களாய் மாற்றினீரே ஹல்லேலூயா விசுவாசத்தோடு கூட பாடலாமா ஆமென் பிரைஸ் காட் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர் ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர் ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர் அதுக்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே நன்றி
உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். சத்தத்தை உயர்த்தி நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நல்ல கைத்தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாமா? ஒரு பகதன சேந்தரா எதுவுமே கைவிடி உயர்த்தி சொல்ல முடியும். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் அநேக நேரத்தில் நான் பண்ற பெரிய தப்பு அதுதான். வாழ்க்கையின் பாதையில கடந்து வந்த சோக கதைகளையும் நம் வாழ்க்கையில சந்தித்த தோல்விகளையும் ஏமாற்றங்களுமே பேசிக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இந்த நாட்கள்ல பார்க்குற நெருக்கத்தின் நாட்கள் தான். ஒரு கடினமான பாதையில தான் கடந்து போயிட்டு இருக்கிறோம். இயல்பு வாழ்க்கை முடங்கி போய் கிடக்குது. சம்பாத்தியம் இல்லை, தொழில எல்லாமே தோல்வி, எல்லாமே வாழ்க்கையில ஒரு சரிந்து கிடக்கிற ஒரு சூழல் ஊடாய் தான் நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஆனா உடனே நம்ம விசுவாசிக்கணும், இந்த சூழலை என் தேவனால் மாற்ற முடியும், என் தேவனால் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க முடியும். எத்தனை விசுவாசிக்கிறேன், அதை ஃபுல் ஸ்டாப் வச்சிடறோம். போதும்டா சாமி, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான், பண்ண முயற்சியெல்லாம் நமக்கு எல்லாமே நமக்கு தோல்வி தான் அப்படி அநேக நேரத்தில் விரக்தியாக நம்ம உட்காந்துக்கிட்டுறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, முந்திதவரை சிந்திக்காத பூர்வமான யோசிக்காத இதோ நான் சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். எத்தனை நம்புறீங்க? நம்ம ஆராதிக்கிற தேவன் புதிதாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. அவர் God is a God of new things. நமக்கு புதிய காரியத்தை செய்ய கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அந்த புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கறதுக்கு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை. அருமையான தேவ பிள்ளையே, பழசி யோசிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப இப்படி நடந்துருச்சு என் வாழ்க்கையில, இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லிட்டு பழைய காரியத்தையே புலம்பி புலம்பி அப்படியே அந்த வேதனைக்குள்ளேயாகவே நீ இருக்கிறப்பாரு, அந்த தோல்விகளை ஏமாற்றத்தை குறித்து நீ பேசாதபடிக்கு அதை விட்டு நீ வெளியே வா. அந்த போர்வை கலைந்து போட்டு நீ வெளியே வா. உனக்காய் கத்தர் புதிய காரியத்தை கத்தர் வைத்திருக்கிறா. இது எப்படி முடியும்? இது எப்படி ஆக நீ கேக்குறியா? இது மனுஷனால் கூடாதது, ஆனா தேவனால் எல்லாம் கூடும். இல்லாதல் இருக்கிறவர்களை போல பெயர் சில அழைக்கிற தேவன், ஆராதிக்கிற தேவன். நீ எங்க முடியாது, எங்க நடக்காதுன்னு முற்றுப்புள்ளி வைக்கிறாயோ அங்க ஒரு கமாமை போற்று. உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பதற்கு என் தேவன் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு தம் ஜனங்களுக்கு செங்கடலை பிளந்தார், அன்றைக்கு தம் பிள்ளைகளை கத்த உழந்த தரை நடக்க பண்ணினார். உண்மைதாயா? ஒன்னாந்து அன்னைக்கு அங்க பிள்ளைகளுக்கு மண்ணாமி கொடுத்து போஷித்தார், காடைகளை அனுப்பி தந்தார், மேக ஸ்தம்பமும் அக்னி சவலை சூழ்ந்திருந்தது உண்மைதான். அன்றைக்கு நடத்த அதே ரச்சனியத்தின் தேவன் இன்றைக்கு ஜீவனுள்ளவராக தான் இருக்கிறார். உன்னை மீட்டு கொண்ட தேவன் உன்னை அப்படியே நற்றாற்றை விட்டு விடுவதற்காக அல்ல, உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தருடைய நடத்துகிற பாதை உனக்கு வேணா கசப்பா இருக்கலாம், உன் வாழ்க்கையில போய்கொண்டிருக்கிற பாதை ஒரு விதமான உனக்கு ஏமாற்றத்தையும் தோல்வியை சந்திக்க 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 உனக்குள்ள ஒரு விதமான ஒரு மனதுக்குள்ள ஒரு மாம்சத்தில் யோசிக்கிறீங்க, இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமடா, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஆண்டவர் சேவிச்சுதான் ஆகணுமா, இன்னும் அவர் உறுதியை பற்றி கொண்டுதான் இருக்கணுமா அப்படியே நினைத்த நம்ம உள்ளத்துக்குள்ள விதமான ஒரு மனசோறு வருது. இது பிசாசின் தந்திரம். ஒருவன் நம்ம இன்றைக்கு நம்ம கர்த்தரை வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை நம்ம கண்கள் பார்க்க முடியல. அதுக்காக ஆண்டவர் நம்ம கைவிட்டுட்டாரு, நம்ம மறந்துட்டார்னு அர்த்தம் இல்லை. ஆனால் கர்த்தர் நடத்திக்கிட்டே இருப்பா. ஒவ்வொரு பாதையும் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த வனாந்திரத்தில் கர்த்தர் நம்மை அன்போடு விட மாட்டார். உன்னை தேற்றுவார், உன்னை தைரியப்படுத்துவார், உன்னை உற்சாகப்படுத்துவார். எப்படி ஒரு கிளாஸ் எப்படி ஒரு ஃப்ரெட்ஜலை எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே வருவார். ஒரு தகப்பன் சுமக்கிறது போலவே சுமந்து கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். ஏற்ற நேரத்தை உனக்கென்று வைத்திருக்கிற டெஸ்டினேஷன் அந்த இடத்தை நோக்கி உன்னை கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். இன்னைக்கு ஒன்றே ஒன்று செய்ய தேவ பிள்ளையே, உன் கை வைத்து செய்யும் தேவனாக கர்த்தர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார். எனக்கு இந்த 8வது மாதம் நுழையும் போது கர்த்தர் என்னோட பேசின வார்த்தை, இது ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். என்ன செய்ய போறான் தெரியாது. இதை எனக்கு அறியீர்களான்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ் வேதாகமத்தில் நீங்க அதை பார்க்கலையான்னு போட்டிருக்கேன். இன்னைக்கு நீங்க அதை பாருங்க, பழையதை மறந்துடுங்க. ஆண்டு நமக்காக வைத்திருக்கிற ஃபோக்கஸ் பண்ணுங்க. புதிய காரியத்தை நோக்கி உங்க கண்களை ஆமை நோக்கி பார்க்கும்படியாக திருப்பி விடுவீர்களாக. நீ கத்தவங்களோட பேசுகிறா, உங்களை கையை உயர்த்தி பிடிங்க. இது எப்படி முடியும்னு கேட்காதீங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும்.
அவர் ஒண்ணாந்திரத்தில் வழிகளை திறப்பார். அவாந்திர வழியில கத்துற ஆறுகளை ஓட செய்வார். எதை நினைச்சு கலங்கிட்டு இருக்கிற உன் பிசினஸ் நினைச்சா, உடைய எதிர்காலத்தை நினைச்சா, உன் குடும்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சா, எதை நினைச்சு கலங்க கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, அந்த கலக்கங்களை மாற்றுகிற தேவன் இன்றைக்கு இந்த ஒண்ணாந்தேதி காலை வேலையில உன்னோட திட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான மகளை கத்து உனக்காக புதிய காரியத்தை செய்ய போகிறார். நியூ திங்ஸ், இதுவரைக்கும் யாரு வாழ்க்கையில செய்திராத கண்டிராத ஆச்சரியமான காரியத்தை கத்த செய்வேன் கத்தனுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த நம்பர் பிள்ளை கைகளை உயர்த்தி கண்ணீரோடு கூட இருக்கல உயர்த்தி ஆண்டுக்கு பிரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த எட்டாவது மாதத்தை கத்தர் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்க நன்மையின் முடிவை கத்தர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். நல்ல கை வைத்து ஆண்டு பிரைஸ் பண்ணுங்க. ஆவில் நிறைந்த விழாக ஒரு கதன செய்த ரதியா கதல வர வர வரவா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். பலத்தால் செய்ய முடியாதப்பா, பராக்கிரமம் ஒன்றும் இல்லையா, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் இல்லையா, பலத்தாலும் அல்ல பராக்கிரமல்லவும் ஆவியார் செய்து முடிப்பே, பலத்தாலும் அல்ல பராக்கிரமல்லவும் ஆவியார் செய்து முடிப்பே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. ஏகவாயிரே, ஏகவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. ஒரு சனத பாடலாமா? என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவினால் மட்டும் நடத்திடுவே. என்னில் நற்கிரியை தொடங்கினவர் குறித்த நாள் மட்டும் நடத்திடுவே. சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பே. சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பேன். கை வைத்து பாடலாமா? அப்படின்னு இந்த விழாக உயர்த்துங்க பார்க்கலாம். வேதம் கூறுகிறது, அவள் நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்ததான், அவள் ஒன்றாக வைக்கப்பட்டு போகவில்லையாமே. அருமையான தேவ பிள்ளையே, நீ பார்ப்பது அப்பாவுடைய முகம் அல்லவா? நிச்சயமா நான் சொல்லுவேன், அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த ஒவ்வொருடைய முகங்களையும் என் தேவன் பிரகாசிக்க செய்வாராக. ஹல்லேலூயா. என் பாடுகள் வேதங்கள் மறைந்துவிடும், என் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும்,
உங்க முகத்தை நோக்கி பார்க்கணும் இயேசையா. என்ன இந்த உயர்த்துங்க, இந்த காலை வேளையில இந்த எட்டாவது மாதத்திலும் அப்பாவின் பிரசன்னத்தை நோக்கி பார்ப்போம். ஓ ஹல்லேலூயா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாடுகள் வேதனை மறைந்து வீடும், எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவீடும், எந்த பாடுகள் வேதனை மறைந்து வீடும், எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவீடும், உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. கை உயர்த்தி அல்லேலூயா, 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 ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே உயர்த்தலாமா? அநேக நேரத்தில் நம்ம சூழ்நிலையை அதையே நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், சூழ்நிலையை பற்றியே பேசிட்டு இருக்கிறோம். ஐயோ என் சூழ்நிலை அப்படி இருக்கு பிரதர், இப்படி கொந்தளிக்குது பிரதர், அதை மோதி அடிக்குது பிரதர், அப்படி அநேக நேரத்தில் சூழ்நிலையை பற்றியே பேசிட்டு இருக்கிறோம். நீங்க அப்ப நம்மளை பார்த்து சார், வேதம் பிப்ளிக்லாம் சொல்லுது சூழ்நிலையை பற்றி பேச நம்ம கத்தை அழைக்கவில்லை, சூழ்நிலையை பார்த்து நம்ம பேசணும். ஆளல்லையும் அப்பா பார்த்து பேசுறாரு பாருங்க, இறையாத அமைதலாரு, ஒரே ஒரு வார்த்தை கொஞ்ச நேரத்துல சூழ்நிலைகள் தலைகளாகி மாறிட்டு. அருமையான தேவ பிள்ளையே, நீ விசுவாசத்தை பேசு, அந்த சூழ்நிலையை பார்த்து பேசு. ஹல்லேலூயா, கடுகளும் விசுவாசம் இருந்தா போதுமாமே. அந்த விசுவாசத்தோடு நீ அறிக்கை செஞ்சு பாரு, மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்தை போன்னு சொன்னினா அது தள்ளுண்டு போமாமே. விசுவாசத்தை கனப்படுத்துகிற தகப்பனை அல்லவா ஆராதிக்கிறாய். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் மாற்றுவார், எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பார், எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு கைவே தாண்டவர் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஒவ்வொரு நிரப்புங்கப்பா இந்த காலை வேளையில. அல்லேலூயா, என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும்,
வாழ்க்கை முடிந்தது வரு வாழ்வில்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறு வாழ்வில்லை என்றாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை இருக்கலவித் கடைசியாக நம்புவேன் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் இயேசு ஒருவரை ஓ நம்புவேன் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் இயேசு ஒருவரை சொல்லுங்க பார்க்கலாம் நான் நம்புவேன் இயேசு ஒருவரை என் தோள்வில் இனி நான் பேச போறதில்லப்பா என் ஏமாற்றலை குறித்து நான் பேச போறதில்ல அப்ப இந்த எட்டாவது மாத வாக்கு செஞ்சிருக்கிறீங்க நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க அதை வனாந்திரத்திலே வழிகளை திறக்குமான முடியும் அவாந்திர வெளியில ஆறுகளை ஓட செய்யுமான முடியும் இன்னைக்கு விசுவாசம் பிள்ளைங்க அறிக்கை செஞ்சிருக்கிறாங்கப்பா நம்புவதற்கு ஏது இல்லாத இந்த சூழ்நிலை மத்தியிலும் நான் நம்புவேன் இயேசு ஒருவரை நம்பி உங்க பிள்ளைங்க இன்னைக்கு கர்த்தரை ஆராதிச்சிருக்கிறாங்கப்பா பிள்ளைங்க இன்றைக்கு இந்த ஆராதனை ஒரு புதிய டெலிவரன்ஸ் உங்க பிள்ளைங்க உணரட்டும் ஒரு தெய்வீக மாற்றங்களை இன்றைக்கு இன்றைக்கு இந்த காலை வேளையத்துல உங்க பிள்ளைங்க அனுபவிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை வெறுமையாக்குகிறோம் எல்லா துதி கன மகிமை யாவு மக்குமா ஆத்திரங்க செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 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 காட் பிளஸ் யூ